டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆர்டர்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரூல் 5 சோ இஃப் ஏ வர்க்கிங் அலோன் டேக்ஸ் எக்ஸ் டேஸ் மோர் தென் ஏ அண்ட் பி டுகெதர் அண்ட் பி வர்க்கிங் அலோன் டேக்ஸ் ஒய் டேஸ் மோர் தென் ஏ அண்ட் பி டுகெதர் தென் தி நம்பர் ஆஃப் டேஸ் taken by a and b working together is given by root pathinga xy days so idha vandu shortcut neenga apply pannida indha questions vandu nama solve panna porom direct method kedaiyad so shortcut apply pandradhukku enna enna information koduthirukanga nu paathutta neenga indha formula apply pannu or else neenga indha formula neenga apply panna mudiyadhu so enna enna information koduthirukanga nu paarenga a working b working rendu person da koduthirukanga a and b mattum da koduthirukanga so time and work persons la paathina a b c kuda sometimes keepanga so idhila koduthirukiradhu vandu a and b working mattum da koduthirukanga so ketirukadhu paarenga then the number of days inge ketirukadhu number of days yaarodathu taken by a and b working together rendu per sendu work panumbodhu evlo days edukundradha question la ketirukanga adhe maari inge paarenga a working alone takes x days a mattum work panirundha x days B working alone takes y days. B mattu work pannirundha y days. A working alone takes x days more than A and B together. Rendu per sendu work pandradha kaattilum x days jaasthi eduthirukanga. Yaar A. Adhe maari da A and B working together. Inge neenga paathina y days more than A and B together. In case ipa A and B rendu per sendu pannumbodhu 6 days paathina y days appadi more than யார் எடுத்துருக்கா B எடுத்துருக்காங்க ஸோ B வந்து இவ்வளோ டேஸ் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை காட்டிலும் அதிகமான டேஸ் வந்து B எடுத்திருக்காங்க அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தென் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏ அண்ட் பி டுகெதர் ஏ அண்ட் பி டுகெதர்னு கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ டேஸ் அப்படின்றதான் வந்து இங்கே கேல்குலேட் பண்ண போகிறோம் பிகாஸ் ஒர்க்கிங் அலோனோட டேஸ் கொடுத்துட்டாங்க ஏ ஒர்க்கிங் அலோன் வந்து எக்ஸ் டேஸ் கொடுத்துட்டாங்க பி ஒர்க்கிங் அலோன் வந்து ஒய் டேஸ் கொடுத்துட்டாங்க பட் ஏ அண்ட் பி டுகெதர் அதோட டேஸ் நமக்கு தெரியாது அதான் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஸோ க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும்னா சம்டைம்ஸ் இங்கே டேஸ்க்கு பதிலாக ஹவர்ஸ் கூட கேட்டுருக்கலாம் ஸோ அதுக்கும் வந்து இதே ஃபார்முலா தான் அப்ளிகபிள் ஸோ டேஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் ஹவர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாலும் டைம் டேக்கன் கேட்பாங்க அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி இந்த க்வெஸ்சன் சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்வெஸ்சன் ரீட் பண்ணிவிட்டு ரூல் அப்ளை ஆகுதான்னு செக் பண்ணிடலாம் இஃப் ஏ ஒர்க்ஸ் அலோன் ஹி வுட் டேக் 4 டேஸ் மோர் டு கம்ப்ளீட் the job than if both a and b work together next line parunga if b worked alone inge parunga b mattum thaniya panninda he would take 16 days more evlo days adhigama eduthirupanga 16 days more to complete the job than if a and b work together ivanga rendu per sendu pannirundalo adha kaattilum 16 days jaasiya da vandu b vandu work pannirukanga so inge question ketirukadhu pathina how many days nu dhaan ketirukanga How many days would they take to complete the work if both of them worked together? அத நாம வந்து ரூலையும் பாத்துறோம். ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிருந்தா எவ்வளவு டேஸ்? ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க 10, 12, 6, 8 டேஸ் கொடுத்திருக்காங்க. இதில இருந்து வந்து நாம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ரூல் அப்ளை பண்ணனும்னா ரெண்டு பர்சன் இருக்கணும்னு நாம பாத்தோம். சோ இங்கேயும் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா A and B மட்டும் கொடுத்திருக்காங்க. X Y க்கு பதிலா நீங்க பாத்தீங்கன்னா A வந்து 4 டேஸ் அதான் வந்து X B வந்து பாத்தீங்கன்னா 16 டேஸ் அதான் வந்து Y. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணினா ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஸோ இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி தான் க்வெஸ்சன் சால்வ் பண்ண நம்ம பார்த்தோம் ஸோ ரூட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ரூட் போட்ட எக்ஸ் வந்து 4 மல்டிப்ளைட் பை 16 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் 16 4 தான் 64 ஸோ ரூட்டை கட் பண்ணுறதுக்கு 64 எப்படி எழுதலாம் 8 ஸ்கொயர் எழுதலாம் பிகாஸ் 8 ஸ்கொயர்ன்றது பார்த்தீங்கன்னா 8 மல்டிப்ளைட் பை 8 விச் இஸ் 64 அதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 டேஸ் ஸோ ஆப்ஷன்ஸில் 8 டேஸ் இருந்தது அதை நீங்கள் மார்க் பண்ணிடணும் ஏ ரூல் தான் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்லேயும் கேட்டிருந்தாங்க எக்ஸ் அண்ட் ஒய் டேஸ்க்கு மட்டும் 4 அண்ட் 16 வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஸோ டைரக்ட் மெத்தட் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஏ அலோன் வுட் டேக் 27 ஹவர்ஸ் மோர் டு கம்ப்ளீட் த ஜாப் தேன் இஃப் போத் ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தா கூட எவ்வளோ ஹவர்ஸ் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாங்க ஏ வட்டம் ஒர்க் பண்ணும்போது 27 ஹவர்ஸ் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாங்க இஃப் பி ஒர்க் அலோன் ஹீ டுக் 3 ஹவர்ஸ் மோர் டு கம்ப்ளீட் த ஜாப் தேன் ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் ரெண்டு பேர் ஏ அண்ட் பி சேர்ந்து பண்ணியிருந்தா அதை கூட ஜாஸ்தியாக 3 ஹவர்ஸ் யார் எடுத்துக்கிட்டா பி எடுத்துக்கிட்டாங்க வாட் டைம் வுட் தி டேக் இஃப் போத் ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் ஸோ இங்கே ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர்னு கேட்டாங்க ஸோ அவங்களோட டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன்
சம்டைம்ஸ் இங்கே வந்து டேஸும் கேட்பாங்க, அதே மாதிரி அவர்ஸும் கேட்பாங்க. ஸோ அவர்ஸ் இருக்கும்போது சேம் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதே ஸ்டெப் தான் அங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 27 ரூட் ஆஃப் 27 இன்டு மல்டிப்ளைட் பை த்ரீ, ரூட்டில் ரூட் அண்டரில் 27 மல்டிப்ளைட் பை த்ரீ இருக்குது. ஸோ 27 த்ரீ பண்ணிங்கன்னா 7 த்ரீஸா 21, 2 த்ரீ டூ சார் 6 7 8 81. ஸோ ரூட் 81. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் 81 நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் எழுதலாமா, பிகாஸ் 9 ஸ்கொயர்ன்றது 9 மல்டிப்ளைட் பை 9 விச் இஸ் 81. ஸோ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா, ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ். ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க? 9 ஹவர்ஸ் தான் ஆன்சர். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாஸ்க். ஸோ சேம் ஷார்ட்கட் அப்ளை பண்ணுமா இல்லையான்னு நீங்கள் தான் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.